மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய பணிவான வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே எனக்கு முன்னாலே பேசிய திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த போராட்டம் எந்த பின்னணியிலே நடைபெறுகிறது என்பதை விளக்கி இங்கே சொன்னார்கள். டெல்லியிலே நடைபெறுகிற போராட்டம் இன்றைக்கு 42வது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. நவம்பர் மாதம் 27ஆம் தேதி துவங்கிய போராட்டம் இன்னும் முடியவே இல்லை. ஏறக்குறைய இதுவரையிலே 62 விவசாயிகள் அந்த போராட்ட களத்திலேயே உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது 6 மணி நேரத்திற்கு ஒரு விவசாயி மரணம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே போராட்ட களத்திலே இருக்கிற விவசாயிகள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். டெல்லியிலே நாம் வெளியிலே தலை காட்ட முடியாத அளவுக்கு கடுமையான குளிர், கடுமையான பனி அங்கே பொய்த்து கொண்டிருக்கிறது. குழாய்களை திருப்பினால் குழாய்களே தண்ணீர் வர மறுக்கிறது. ஏனென்றால் அதன் உள்ளே இருக்கிற தண்ணீர் ஐஸ் கட்டியாக மாறி இருக்கிறது. அப்படி கடுமையான குளிரை பொருட்படுத்தாமல் பல லட்சக்கணக்கான விவசாயிகள் 42வது நாளாக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். உலக வரலாற்றில் டெல்லியிலே நடைபெறுகிற அந்த விவசாயிகளுடைய போராட்டம் இதற்கு முன்னாலே உலகத்திலே இப்படிப்பட்ட போராட்டம் நடந்திருக்கிறதா என்பதை கேள்வி எழுப்புகிற அளவுக்கு, இதற்கு பின்னாலேயும் கூட உலகத்திலே இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த முடியுமா என்கிற ஐயத்தை ஏற்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உழவர் பெருமக்கள் அங்கே டெல்லியிலே திரண்டு கொண்டிருக்கிறார்கள். நான் மோடி அரசாங்கத்துக்கு சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், அங்கே திரண்டிருக்கிற விவசாயிகள் நினைத்தால் அடுத்த 1 மணி நேரத்திலே உங்களுடைய பாராளுமன்ற கதவுகளை அவர்களாலே தட்டுவதற்கு சக்தி அவர்களுக்கு முடியும். உங்களுடைய இராணுவமோ உங்களுடைய காவல்துறையோ அவங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஒருவேளை நீங்கள் காவல்துறையை பயன்படுத்தி அவர்கள் மீது அடக்குமுறை ஏவினால் இராணுவத்திலே இருக்கிற அந்த விவசாயிகளுடைய பிள்ளைகள் அரசுக்கு எதிராக திரண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்கிற நிலைமை அங்கே இருக்கிறது. ஆனால் விவசாயிகள் மிகுந்த கட்டுப்பாடோடு, மிகுந்த பொறுப்புணர்வோடு இந்த நாட்டிலே ஒரு வன்முறைக்கு இடமளித்துவிடக் கூடாது, இந்த நாட்டிலே நாம் ஒரு பொறுப்பற்ற முறையிலே நடந்து கொண்டோம் என்று யாரும் நம்மளை ஆட்காட்டி வரலை நீட்டி குற்றம் சொல்லக்கூடாது என்கிற அடிப்படையிலே தான் 42 நாட்களாக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மோடிக்கு அவர்கள் சவால் விட்டிருக்கிறார்கள். 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்றைக்கு நீங்கள் கொடியேற்று விழாவை நடத்துகிறீர்கள். அன்றைக்கு தினம் இராணுவ அணிவகுப்பு நடைபெற இருக்கிறது. அன்றைக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிற படை தளபதிகள் அரசனுடைய வாகனங்கள் அந்த படையில் அந்த அணிவகுப்பிலே இடம்பெற இருக்கிறது. அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், ஒருவேளை 26ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த சட்டங்களை ரத்து செய்யாவிட்டால் அந்த இராணுவ அணிவகுப்பு நடந்த பிறகு அடுத்த 1 மணி நேரம் கழித்து எங்களுடைய உழவர் அணிவகுப்பை டெல்லியிலே அதே இடத்திலே நாங்கள் நடத்துவோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். உங்களாலே கட்டுப்படுத்த முடியுமா? அவர்களை உங்களாலே தடுத்து நிறுத்த முடியுமா? அல்லது வேறு ஏதாவது பயன்படுத்தி அவருடைய போராட்டத்தை முடமாக்கி விட முடியுமா? உழவன் நினைத்தால் உலகத்தையே ஆட்டி படைக்க முடியும் என்கிற சக்தியோடு இன்றைக்கு அந்த டெல்லியிலே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியோ, மோடி அரசாங்கமோ, அல்லது அந்த மோடிக்கு காவடி தூக்குகிற எடப்பாடி அரசாங்கமோ நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு விட முடிய கூடாது. ஏதோ விவசாயிகள் அங்கே அமைதியாக இருக்கிறார்கள், அவர்கள் கையாளாத தரத்தில் இருக்கிறார்கள், குறைத்து மதிப்பிட கூடாது. மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு அவர்கள் கடமை உணர்வோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் சீண்டுவீர்களே ஆனால் அது டெல்லியிலே நடைபெறுகிற அந்த விவசாயிகளுக்கு ஒரு சிறு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால், நீங்கள் அவர்களை சீண்டுவீர்களே ஆனால் இந்தியாவினுடைய 8 திசையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு கிராமங்கள் பட்டியறியக்கூடிய நிலைமை ஏற்படும். அதே போலதான் இன்றைக்கு சென்னையில் என்ன நடைபெறுகிறது? இவர்கள் 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்கிறார்கள். நேற்று மாலை வரை இரவு 7 மணி 8 மணி வரை காவல்துறை இழுத்தடிக்கிறது.
காவல்துறை அவர்களை அவர்களை வேறு பணிகளை செய்ய விடாமல் இழுத்தடிக்கிறது. பிறகு மழையின் காரணமாக நாங்கள் ஒரு நாள் மீறி நடத்துவோம் என்று அறிவிக்கப்பட்ட பிறகுதான் இன்னைக்கு நீங்கள் அனுமதி உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். சென்னையில தஞ்சாவூர்லே கடந்த மாதம் 18ஆம் தேதி விவசாயிகளுடைய பேரணி அங்கே நடத்தப்படுகிறது. ஆனால் காவல்துறை என்ன செய்கிறது? எடப்பாடியினால் ஏவிடப்பட்டிருக்கிற காவல்துறை என்ன செய்கிறது? வருகிறவர்கள் அத்துணை பேரையும் எல்லையிலேயே முடக்குகிறார்கள். கிராமங்களிலேயே சென்று நீங்கள் புறப்படக்கூடாது என்கிறார்கள். வழியிலே தடுத்து மறுக்கிறார்கள். பேருந்துகள் எல்லாம் ஏறி ஏதோ பரிசோதனை என்கிற பேரிலே பார்த்தவர்களை எல்லாம் கைது செய்து கொண்டு காவல் நிலையத்திலே உட்கார வைக்கிறார்கள். இப்படியெல்லாம் செய்து அந்த தஞ்சை பேரணியை நீங்கள் தடுக்க நினைத்தீர்கள். ஏதோ ஒரு பைத்தியக்காரன் நினைத்தானாம், சீப்பை ஒழித்து விட்டால் திருமணமே நின்றுவிடும் என்று ஒரு பைத்தியக்காரன் நினைத்ததை போல தமிழகத்திலே இருக்கிற எடப்பாடி நினைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி அனுமதி கொடுக்காவிட்டால், இவர்களுக்கு முறையாக அனுமதி கொடுக்காவிட்டால், வருகிறவர்களை ஆங்காங்கே தடுத்து நிறுத்திவிட்டால் இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த போராட்டத்தை தடுத்து விடலாம் என்று அவர்கள் பகல் கனவுகளை இருக்கிறார்கள். நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எடப்பாடி அவர்களே, விவசாயிகளாக இருக்கிற இவர்கள் மிகுந்த பொறுப்போடு வன்முறைக்கு இடம் கொடாமல் அமைதியான முறையிலே இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் அவர்கள் மீது வன்முறையை ஏவுவீர்கள் என்று சொன்னால் அது எதிர்விளைவுகளை ஏற்பட்டால் உங்களாலே தாங்க முடியாது என்பதைத்தான் இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே என்ன நடந்துவிட போகிறது? டெல்லியிலே உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது, விவசாயிகள் அமைதியாக போராடுகிறார்கள், அவங்கள ஒன்றும் பண்ணாதீங்க, அங்க ராணுவத்தை அனுப்பாதீங்க, அங்க போலீஸை அனுப்பாதீங்க, போராடுகிற விவசாயிகளுக்கு உரிமை இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. எடப்பாடியாரை பார்த்து கேட்கிறேன், சென்னையிலே போராடுவதற்கு அனுமதி இல்லையா? போராடுவதற்கு நம்முடைய அரசியல் சட்டம் உரிமை கொடுக்கவில்லையா? போராடுவதற்கு காவல்துறையிலே அனுமதி கொடுப்பதற்கு வழி இல்லையா? எனவே அமைதியாக நடக்கக்கூடிய போராட்டங்களை கூட, எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற போராட்டங்களை கூட, டெல்லியிலே இருக்கிற அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் குரல் எழுப்பதை கூட நீங்கள் நெறித்து விடலாம் என்று நினைத்தால் தமிழகம், நான் என்ன கேட்கிறேன்னா, டெல்லி இப்ப சென்னையில் இருக்கிற எங்களை தடுத்துறீங்க, சரி வச்சுக்குவோம், நாளைக்கு ஒவ்வொரு கிராமத்திலேயும் இந்த போராட்டம் நடக்கும் என்று அறிவித்தால் எடப்பாடி அவர்களே, கிராமத்திலே கிராமங்களே தீப்பற்றி எறிவதை போல இந்த போராட்டம் காட்டு தீ போல பரவாதா? உங்களால தடுத்து விட முடியுமா? ஆகவே இப்படிப்பட்ட அடக்குமுறை இந்த தர்பார் என்பதை கைவிட்டு நியாயமான முறையிலே அவருடைய ஆதரவு இயக்கத்திற்கு நீங்கள் முறையாக அனுமதி கொடுத்து நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன், நான் என்ன கேட்கிறேன், இங்க இருக்கிற ஒரு 2000 விவசாயிகள் 5 நாள் இங்க உட்கார்ந்து இருந்தால் உங்களுக்கு என்ன குடிமொழி போயிடுது? நீங்க என்ன உங்ககிட்ட சோறு கேட்கிறாங்களா? உங்ககிட்ட தண்ணி கேட்கிறாங்களா? உங்ககிட்ட மைக்கு வேண்டும், மைக்கு வைக்கிறதுக்கு பணம் கேட்கிறாங்களா? என்ன கேட்கிறார்கள்? எனவே எதையுமே அனுமதிக்க முடியாது. ஆர்ப்பாட்டமா அனுமதிக்க முடியாது, போராட்டமா அனுமதிக்க முடியாது, தர்ணாவா அனுமதிக்க முடியாது, இன்னும் சொல்ல போனா பொதுக்கூட்டங்களை கூட அனுமதிக்க முடியாது. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டிலே ஜனநாயக ஆட்சி இருக்கிறதா அல்லது இங்க ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்கிறதா என்கிற கேள்விதான் என்று கேளுகிறது. எனவே இப்படிப்பட்ட அடக்குமுறைகளை தமிழக அரசு கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் அடக்குமுறைகளை ஏவ ஏவ விவசாயிகள் அமைதியாக இருக்கிறவர்கள் எப்போதெல்லாம் அடக்குமுறை ஏவிவிடப்பட்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் அந்த அடக்குமுறைகளை தவிடுபடியாக்கிய வரலாறு தான் தமிழக விவசாயிகளுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே மாதிரி இன்றைக்கு அவருடைய கோரிக்கைகள், மோடி அரசாங்கத்தை பார்த்து நாங்கள் என்ன கேட்கிறோம், இன்னைக்கு நீங்க 3 சட்டத்தை பார்லிமெண்ட்ல நிறைவேற்றுறீங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்க மேடையில் இருக்கிறார்கள், இந்த சட்டம் அவசியமான சட்டம் என்பதை நாடாளுமன்றத்தில் முறையாக விவாதித்தீர்களா? நாடாளுமன்ற முறை கடைபிடிக்கப்பட்டதா?
நாடாளுமன்றத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டு இந்த சட்டங்கள் பாதுகாப்பாக நிறைவேற்றப்பட்டதா? மேலவையிலே இந்த சட்டம் முன்மொழியப்படுகிறது, விவாதங்களுக்கு அனுமதியே இல்லை. ஒருவர் கட்சி உறுப்பினர்களுக்கு 5 நிமிடம் 2 நிமிடங்கள் கொடுக்கிறீர்கள், அதிலே கூட அவர்கள் பேசி முடிக்கவில்லை. கடைசியாக வாக்கெடுப்பு என்கிற அந்த வாக்கெடுப்பு அங்கே விடப்படுகிறது. எதிர்கட்சி எம்பிக்கள் கேட்கிறார்கள், நாங்கள் வாக்கு பதிவு செய்ய வேண்டும், எங்களுக்கு டிவிஷன் கொடு என்று கேட்கிறார்கள். அதையெல்லாம் எதுவுமே அனுமதிக்காமல் சபாநாயகர் மசோதா நிறைவேறிவிட்டது, சட்டம் நிறைவேறிவிட்டது என்று பாராளுமன்றத்தை நிறைவேற்றிவிட்டதாக ஒத்திவைத்து விட்டு செல்கிறார்கள். இதுதான் நீங்க சட்டத்தை நிறைவேற்றுகிற முறையா? ஏன் மோடியை பார்த்து கேட்க விரும்புகிறேன், இந்த சட்டம் இந்த நாட்டுக்கு நல்லது என்று சொன்னால் பாராளுமன்றத்தில் நீண்ட நேரம் வாதிங்களே, நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்களேன். எதிர்கட்சிகள் இந்த சட்டத்தில் என்ன குறை இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிற போது அதுக்கு முறையா விளக்கம் சொல்லுங்களேன். இந்த சட்டத்தை நிறைவேற்றுகிற நீங்க அதை விவாதிக்க தயாரா இல்லை, அதுக்கு விளக்கம் சொல்ல தயாரா இல்லை, கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாரா இல்லை. தான் அடித்த மூப்பாக இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றினீர்களே, என்ன அவ்வளவு அவசரம்? எடப்பாடியை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த சட்டம் நாடாளுமன்றத்திலே நிறைவேறியது, எல்லா எதிர்கட்சிகளும் எதிர்த்து வாக்களித்தார்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியாக இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியிலே கூட்டணியாக இருக்கிற சிரோமணி அகாலிதளம் கட்சி அவருடைய அமைச்சர் கேபினட் அமைச்சராக இருக்கிறார். முகத்துக்கு நேரே எடப்பாடி அவர்களை உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், அந்த சிரோமணி அகாலிதளத்தினுடைய அமைச்சர் கேபினட் அமைச்சர் மோடி முகத்துக்கு நேரே சொன்னார், இந்த சட்டத்தை நான் ஏற்க மாட்டேன், என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி ராஜினாமா செய்து விட்டு போனார். நீங்க ராஜினாமா செய்ய வேணாம், அவங்களுக்கு இருக்கிற கொஞ்சமாவது சூடு சோரணை உங்களுக்கு இருக்க வேணாமா? அவங்க கேட்ட கேள்வியினுடைய நியாயம் உங்களுக்கு இருக்க வேண்டாமா? இன்றைக்கு பதவியை ராஜினாமா செய்தது மட்டுமல்ல, அந்த கூட்டணியிலிருந்து அந்த கட்சி வெளியேறி விட்டது. இந்த விவசாய சட்டங்களை நிறைவேற்றிய காரணத்தினாலே ஒரு கூட்டணி கட்சி வெளியேறுகிறது. அந்த கூட்டணி கட்சியோடு இன்றைக்கு அதிமுக கூட்டணி, யார் முதலமைச்சர், எத்தனை சீட்டுகள், அமித்ஷாவோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? நான் இன்னும் கூட கேட்கிறேங்க, நம்ம நாட்டில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியல் சட்டம் இருக்கிறது, அந்த அரசியல் சட்டம் 3 வகையான பட்டியல்களை வைத்திருக்கிறது. மத்திய அரசு எந்தெந்த துறையிலே சட்டம் போட வேண்டும், மாநில அரசு எந்தெந்த துறையிலே சட்டம் போட வேண்டும், அதே போல மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் கலந்து பேசி கன்கரன்ட் லிஸ்ட் என்கிற பேரில் எதிரிலே சட்டம் போட வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறது. எடப்பாடி அவர்களே, உங்களுக்கு தெரியாவிட்டால் அட்வொகேட் ஜெனரலை கூப்பிட்டு கேளுங்கள், விவசாயம் என்பது யாருடைய பட்டியலில் இருக்கிறது? மத்திய அரசு பட்டியலில் இல்லை, மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செய்கிற கன்கரன்ட் லிஸ்ட்ல இல்லை, மாநில அரசு பட்டியலில் தான் இருக்கிறது. அப்படியானால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், அது தொடர்பாக சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அதிகாரம் மாநிலங்களுக்கு தான் உண்டே தவிர மத்திய அரசு அதில் மூக்கை நுழைக்க முடியாது. இதுதான் அரசியல் சட்டம் சொல்லுகிறது, இதுதான் டாக்டர் அம்பேத்கர் உருவாகி நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற அரசியல் சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இதையெல்லாம் மீறி விவசாயம் தொடர்பான இந்த 3 சட்டங்களை மத்திய அரசு மோடி இன்னைக்கு நிறைவேற்றுகிறார். எடப்பாடி அவர்களே, அண்ணாவின் வாரிசு, ஜெயலலிதாவுடைய வாரிசு என்கிற நீங்க மாநிலங்களுக்கான அதிகாரங்களை தட்டி பறிக்கிற மோடி அரசு வருகிற போது மாநிலத்தினுடைய உரிமையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் கேட்கவில்லை, அவர்களுக்கு ஆதரித்து வாக்களிக்கிறீர்கள். எனவே மாநிலங்களுடைய உரிமையே இன்றைக்கு தட்டி பறிக்கிற ஒரு சட்டமாகத்தான் இந்த சட்டம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்திலே வருகிறது. நம்ம உச்ச நீதிமன்றம் தான் நமக்கு தெரியுமே, ஒரு வழக்கை போட்டால் அது வழக்கு அவங்க வழக்கு போட்டவன் ஆயுசு முடிஞ்ச பிறகுதான் விசாரணைக்கே வருது, இந்த வரையிலே விசாரணைக்கே வரவில்லை. எனவே இப்படி சட்ட வரம்புகளை எல்லாம் மீறி இந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. சரி, இவ்வளவு நீங்க செய்றீங்கல்ல, நாடாளுமன்றத்தில் முறையா விவாதிக்கல,
மாநில அரசு போட வேண்டியதை மத்திய அரசே எடுத்துக்கிறீங்க எல்லாம் செய்றீங்க ரைட் அவ்வளவு அவசரமா அவசியமா இந்த சட்டம் செய்கிறீங்களே யாருக்கு லாபம் இந்த சட்டத்தினாலே நாட்டில் பட்டி தொட்டிகளில் இருக்கிற ஐந்து விரலாலே அள்ளி சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறானே அந்த விவசாயிகளுடைய நலனை பாதுகாக்கிற சட்டமா இது அவர்களுக்கு ஏதாவது புண்ணியம் இருக்குமா அதனால ஏதாவது அவருடைய அவர்கள் அனுபவிக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாக்க முடியுமா இந்த 70 ஆண்டு காலமாக விவசாயிகள் அனுபவித்து வருகிற குறைந்தபட்ச உரிமைகளுக்கு கூட சமாதி கட்டுகிற வகையிலே தான் இந்த சட்டங்கள் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பஞ்சாபிலே ஹரியானாவிலே போராடக்கூடிய விவசாயிகளை நிரம்ப நாம் பாராட்ட வேண்டும் பல பேர் இது விவசாயிகளுக்கான சட்டம் என்கிறார்கள் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்கிறார்கள் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இது விவசாயிகளுக்கான சம்பந்தப்பட்ட சட்டம் என்பது மட்டுமே அல்ல இந்தியாவிலே இருக்கிற 130 கோடி மக்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனை எனவே இது விவசாயிகள் அவர்களுக்காக போராடுவதல்ல 130 கோடி மக்களுக்காக இன்னைக்கு பஞ்சாபிலே போராடுகிறார் 130 கோடி மக்களுக்காக ஹரியானா விவசாயி போராடுகிறார் 130 கோடி மக்களுக்காக 62 பேர் தன்னுடைய உயிரை இன்றைக்கு பணித்து தாரை வாத்திருக்கிற அந்த நிலைமை என்பது ஏற்படுகிறது அத்தியாவசிய பொருள் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறீர்களே நான் இங்க என்ன தெளிவா சொல்ல அதனால விவசாயிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அந்த சட்டம் நாளைக்கு அமலுக்கு வந்தால் விவசாயிகளுக்கு நேரடியான பாதிப்பு கிடையாது ஆனால் அந்த சட்டம் அமலுக்கு வந்தால் 130 கோடி வாங்கி சாப்பிடக்கூடிய மக்கள் அவ்வளவு பேருக்கும் பாதிப்பு ஏற்படும் குறிப்பிட்ட பொருட்களை அத்தியாவசிய பொருட்கள் என்று அறிவித்திருந்தார்கள் அந்த பொருட்களை எல்லாம் யாரும் மார்க்கெட்ல வாங்கி சாக்கு வைக்க கூடாது என்கிற பழைய சட்டம் சொன்னது இப்ப என்ன பண்ணிட்டீங்க அந்த பட்டியெல்லாம் நீக்கிட்டீங்க ஸ்டாக்கு வைக்க கூடாதுங்கிறத நீக்கிட்டீங்க எவ்வளவு வேணாலும் வாங்கி வச்சுக்கலாங்கிறீங்க வாங்கி வச்சுக்கிட்டா அதுக்கு பேர் ஸ்டாக்குன்னு பேர் கொடுத்துட்டீங்க ஏற்கனவே வாங்கி வச்சா அதுக்கு பேர் பதுக்கல் இப்போ மோடி கொண்டு வந்த சட்டத்தின்படி வாங்கி வச்சா அதுக்கு ஸ்டாக்கு சேமிப்பு எனவே பதுக்கலை சேமிப்பு என்று மாற்றி விட்டாங்க யாருக்கு நஷ்டம் எல்லா பொருளையும் வாங்கி அவன் ஸ்டாக் வச்சுட்டான்னா அரிசி மார்க்கெட்ல கிடைக்காது பருப்பு மார்க்கெட்ல கிடைக்காது வெங்காயம் மார்க்கெட்ல கிடைக்காது உளுத்தம் பருப்பு கிடைக்காது சர்க்கரை கிடைக்காது எல்லாம் கார்ப்பரேட்டுகள் வாங்கி வைத்து விடுவார்கள் அவன் சொல்ற வேலைக்கு தான் நீங்க வாங்கணும் இதோடு நிறுத்தினீர்களா இன்றைக்கு கார்ப்பரேட் முதலாளிகளை ரிலையன்ஸ் முதலாளியை அம்பானி அதானியை இந்த மார்க்கெட்டிங் இந்த சண்டை வியாபாரத்திலே அனுமதிக்கிறீர்கள் அவங்க எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம் இப்ப கூட நான் நேத்து ஒரு நோட்டீஸ் பார்த்தேன் ரிலையன்ஸ் கம்பெனி ஊரு ஊரா நோட்டீஸ் போட்டு கொடுக்குறாங்க இந்த சட்டத்துக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது இதுல நாங்க ஒண்ணும் தலையிடவே இல்லை தேவையில்லாம எங்களை போட்டு எல்லாரும் காய்ச்சிறாங்க ஏன் தெரியுமா ஹரியானா பஞ்சாப்ல ரிலையன்ஸ் வைத்திருக்கிற ஜியோ டவர் இருக்குல்ல ஆயிரக்கணக்கான டவர் கட்டி வச்சிருந்தான் அந்த அம்பானியினுடைய டவர் ஒன்று கூட இன்றைக்கு செயல்படவில்லை அனைத்து இன்றைக்கு நிர்மூலமாக்கப்பட்டு விட்டது அங்க ஜியோ வேலை செய்யாது ஜியோ ஜியோ தொலைக்காட்சி அல்லது வலைதளம் வேலை செய்யாது டவர்கள் நொறுக்கி விட்டார்கள் எனவே ஏன் இன்னைக்கு அம்பானியை எதிர்க்கிறார்கள் இன்னைக்கு அம்பானி இன்னைக்கு பெரிய சந்தையை கட்டி வைத்திருக்கிறாரே மிகப்பெரிய குடான்களை கட்டி வைத்திருக்கிறாரே எல்லா பொருளும் அங்க போயிடுச்சுன்னா நமக்கு மார்க்கெட்ல என்ன இருக்க போகிறது என்பதுதான் கேள்வி அது மட்டுமல்ல அருமை நண்பர்களே நம்ம எடப்பாடி பேசுறாரு மோடி ரொம்ப அழகா பேசுறாரு இந்த சட்டம் விவசாயிகளுக்கு ரொம்ப புண்ணியமான சட்டம் இதை நீங்க பயன்படுத்தினா இந்த விவசாயி எங்க வேணாலும் கொண்டு போய் பொருளை விற்கலாம் அதாவது கன்னியாகுமரி காஷ்மீர்ல இருக்கிற ஆப்பிள் விவசாயி கன்னியாகுமரி கொண்டு வந்து ஆப்பிளை விற்கலாம் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ரப்பர் காஷ்மீர்ல எல்லா தடையும் நாங்க நீக்கிட்டோம் யார் வேணாலும் கொண்டு போய் எங்க வேணாலும் விற்கலாம் இன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம் வந்திருக்குங்கிற நான் என்ன கேட்கிறேன் இது என்ன இது இது இந்த 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 வாதத்தை நாம் என்ன சொல்லுவது எங்கேயாவது விவசாயி வெளியூர்ல கொண்டு போய் பொருளை விற்க முடியுமா விவசாயத்தினுடைய பொருளை வெளி மார்க்கெட் கொண்டு போய் விற்கிற சக்தி விவசாயிக்கு இருக்கிறதா
நான் உதாரணத்துக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன். இந்த பண்டுட்டிக்கு பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு கிலோ நல்ல முந்திரி 600 ரூபா, 450 ரூபாய்க்கு ஏதாவது கிருந்தா கூட விசாரிச்சு பாரு, 450 ரூபாயிலேருந்து 600 ரூபா. இன்னைக்கு உலக மார்க்கெட்டில் கார்பரேட் நிறுவனங்கள் அதை 7000 ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். மோடி அவர் விற்கிறானே, பண்டுட்டி விவசாயி போய் விற்கிறாரா? பண்டுட்டி விவசாயி அந்த சந்தைக்கு போக முடியுமா? உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண முடியுமா? கார்பரேட் முதலாளி முந்திரியை வாங்குகிறார், 7000 ரூபாய்க்கு விற்கிறான். நீலகிரியில் இருக்கிற தேயிலை 17 ரூபாய் ஒரு கிலோ தேயிலை, ஒரு கிலோ தேயிலை 3 கிலோவை அரைச்சி பக்குவப்படுத்தினா ஒரு கிலோ தேயிலை தூள் வரும். அடக்கமே பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஒரு கிலோ தேயிலை தூள். இன்னைக்கு உலக மார்க்கெட்டில் 4500 ரூபாய் 6000 ரூபாய்க்கு விற்கிறார்கள். மோடியை பார்த்து கேட்குறோம், நீலகிரி விவசாயியா 6000 ரூபாய்க்கு விற்கிறாரு? நீலகிரி விவசாயியா 6000 ரூபாய் கொண்டு போய் சந்தையில் உலக சந்தையில் விற்கிறாரு? கார்பரேட் முதலாளி 17 ரூபாய்க்கு வாங்குறான், உலக மார்க்கெட்டில் 6000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு விற்கிறான். நம்முடைய திண்டுக்கல் கொடைக்கானலுக்கு போனீங்கன்னா ஒரு கிலோ காப்பி கொட்டை அதிகபட்சம் போனால் 200 ரூபா ஒரு கிலோ காப்பி கொட்டை. ஒரு கிலோ காப்பி கொட்டை 200 ரூபாய்க்கு அங்கே உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயி விற்கிறார். ஆனால் அதே காப்பி கொட்டை உலக மார்க்கெட்டில் 11 ரூபாய்க்கு ஒரு கிலோ காப்பி தூள் விற்கப்படுகிறது. நான் மோடியை பார்த்து கேட்குறேன், இந்த திண்டுக்கல் விவசாயி உலக மார்க்கெட்டில் போய் 11 ரூபாய்க்கு விற்கிறாரா? எனவே கார்பரேட் முதலாளிகள் அடிச்ச விலைக்கு வாங்குறார், கொள்ளை விலைக்கு உலகத்திலே கொண்டு போய் விற்கிறார். இன்றைக்கு காப்பி கொட்டையை வாங்குற மாதிரி, தேயிலையை வாங்குற மாதிரி, முந்திரியை வாங்குற மாதிரி, நாளைக்கு அரிசியை வாங்க ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்குவோம், நாளைக்கு பைத்தம்பருப்பி உளுத்தம்பருப்பி வாங்க வச்சுட்டான்னு வச்சுக்குவோம், நாளைக்கு காய்கறிகளை வாங்க வச்சுட்டான்னு வச்சுக்குவோம், இங்க 40 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு கிலோ கத்தரிக்காய் நாளைக்கு 400 ரூபாய் என்று சொன்னால் யார் பாதிக்கப்படுவார்கள்? ஏதாவது அம்பானிக்கும் அதானிக்கும் நாட்டை பற்றி கவலை இருக்குமா? மக்களை பற்றி கவலை இருக்குமா? இந்த விலைக்கு வாங்கி இவ்வளவு விற்கிறோமே மக்கள் பாதிப்பார்களே, கவலைப்படுவார்களா? எனவே கார்பரேட் முதலாளிகளுக்கு கொள்ளை லாபம் அடிப்பதற்கு எல்லாத்தையும் திறந்து விட்டீங்க. அவர்கள் வருவார்கள் மார்க்கெட்டுக்கு, எல்லாத்தையும் அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டு போய் உலகத்தில் எங்க கிடைக்குதோ அங்க கொண்டு போய் விற்பான். அரிசிக்கு ஆப்பிரிக்காவிலே பஞ்சம் என்றால் அங்க அரிசி போயிடும். நம்ம தமிழ்நாட்டில் அரிசி இருக்காது. உலகம் முழுவதும் எங்கே தேவை இருக்கிறதோ அங்கே கொண்டு போய் விடுவார்கள். நாம் ஒருவேளை சோத்துக்கு கையேந்த வேண்டியிருக்கும். இந்த தொலைக்காட்சியில் சோமாலியாங்கிற ஒரு நாட்டை காமிப்பான், அது பார்த்தா அந்த குழந்தைகள்லாம் அப்படியே உயிர் போய்கிட்டே இருக்கும், உயிரோடு செத்துக்கிட்டு இருக்கும் படிப்படியா. நான் கேட்கிறேன், இந்த சட்டங்கள் நிறைவேறினால் இந்தியா இன்னொரு சோமாலியாக மாறாது என்று உங்களாலே சொல்ல முடியுமா? இந்த சட்டங்கள் நிறைவேற்றினால் தஞ்சை சரணி இருக்கிறதே, உற்பத்தி செய்கிற அந்த தமிழகத்தினுடைய அந்த நெல் களஞ்சியம் இருக்கிறதே, அது சோமாலியாவாக மாறாது என்று சொல்ல முடியுமா? ஆகவே தான் விவசாயிகள் கேட்கிறார்கள், 70 வருஷமா இருக்கிறத ஏன் மாத்துறீங்க? 70 வருஷமா இருக்கிறத மாத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? எனவே மோடி மிக தெளிவாக இருக்கிறார், இந்த நாட்டில் யார் செத்தாலும் யார் வாழ்ந்தாலும் பரவாயில்லை, அம்பானி இருக்கணும், அதானி இருக்கணும், பெரிய பெரிய மிட்டல் இருக்கணும், இந்த நாட்டில் இருக்கிற கார்பரேட் முதலாளிகள் இருக்க வேண்டும், இந்த நாட்டில் விவசாயி வெந்து முடிஞ்சு செத்தா பரவாயில்லை என்கிற முடிவுக்கு இருக்கிறார்கள். ஆகவே தான் கடந்த 20 ஆண்டுகளாக விவசாயிகள் தினம் தினம் செத்துக் கொண்டிருந்தார்கள். 20 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் தற்கொலையிலே மடிந்து கொண்டிருந்தார்கள். உலக வரலாற்றிலே புரட்டி பார்த்தால் கடந்த 20 ஆண்டுகளிலே மட்டும் 4.5 லட்சம் விவசாயிகள் தற்கொலையிலே இந்தியாவிலே மாண்டு போனார்கள். அரை மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி என்கிற அந்த தற்கொலை வந்து கொண்டே இருந்தது. இப்படியெல்லாம் இந்த தற்கொலையிலே மாண்டு மாண்டு பார்த்தார்கள், தற்கொலையிலே சேர்த்தால் நிவாரணம் கிடைக்கும் என்று பார்த்தார்கள், உயிரை பறிகொடுத்தால் நம்மை பாதுகாக்க முடியுமா என்று பார்த்தார்கள். கடைசியிலே தற்கொலையிலே மாறுவதுதான் அதிகமானதே தவிர வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளிலே அவர்களுக்கு தீர்ப்பு ஏற்படவில்லை. எனவேதான் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் முடிவு, எனவேதான் இன்றைக்கு விவசாயிகள் 500க்கு மேற்பட்ட அமைப்புகள்,
இதிலே தமிழ்நாட்டிலே இருக்கிற அமைப்புகள் இருக்கிறது, கேரளத்திலே இருக்கிற அமைப்புகள் இருக்கிறது, அசாமிலேயும் திரிபுராவிலேயும் இருக்கிற அமைப்புகள் இருக்கிறது, ஆந்திரா தெலுங்கானாவிலே இருக்கிற அச்சுணை அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து, 500க்கு மேற்பட்ட அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து இந்த மகத்தான போராட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற பாடம் என்னவென்று சொன்னால், நாங்கள் இனிமேல் மடிய மாட்டோம், நாங்கள் இனிமேல் தற்கொலை பண்ணிக்க மாட்டோம், தற்கொலையிலே ஒரு விவசாயி செத்தான் என்கிற செய்தி இனி இந்தியாவிலே வராது, எங்களுடைய போராட்டத்தின் காரணமாக ஆட்சியாளர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிற அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுத்துவோம் என்கிற நிலையிலேதான் இன்றைக்கு அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அருமை நண்பர்களே, அந்த போராட்டம் பல்வேறு கட்டங்களிலே தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிறது. பல கட்சிகள் பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். அகில இந்திய ஒருங்கிணைப்பு குழு சார்பிலே பல போராட்டங்கள் நடந்திருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்தியாவில் கூட எல்லா கிராமங்களிலே இந்த போராட்டம் கொழுந்தடலாக இன்றைக்கு வெடித்து கிளம்புகிற அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எடப்பாடியாரை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன், இந்த போராட்ட விவசாயிகள் போராட்டம் என்பது இருக்கிறதே, அது பெரிய ராக்கெட், பெரிய எக்ஸ்பிரஸ், அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அதிவேக ரயில் வேகத்து மாதிரி புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நீங்க போய் ரயில் தண்டவாளத்துல ஒரு ஓனான் தலையை வச்சுக்கிட்டு ஆட்டுற மாதிரி நீ என்ன போராட்டமா நான் பார்த்து விடுகிறேன் என்று ஓனான் கொக்கரிப்பதை போல நீங்கள் கொச்சரித்தால் ரயில் போய்கிட்டே இருக்கும். ஓனானுக்கு ஏற்பட்ட கதி உங்களுக்கும் உங்க ஆட்சிக்கும் தான் ஏற்படும் என்பதை தவிர வேறொன்னையும் நான் சொல்லவில்லை. எனவே அந்த போராட்டம் என்பது இன்றைக்கு மழையின் காரணமாக அல்லது பல்வேறு இடர்பாடுகள் காரணமாக இன்றைக்கு இந்த அடையாளபூர்வமான போராட்டம் என்றாலும், வருகிற 26ஆம் தேதி டெல்லியிலே நாங்கள் அணிவகுப்பு என்று அறிவித்து விட்டார்கள். மாநில தலைநகர்களில் ஆளுநர் அலுவலகத்தை நோக்கி எங்களுடைய அணிவகுப்பு நடக்கும் என்று அறிவித்து விட்டார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன், நிச்சயமாக 26ஆம் தேதி நடைபெறுகிற அந்த ஆர்ப்பாட்டம் ஒரு வரலாற்று திருப்பு முனையை ஏற்படுத்துகிற ஆர்ப்பாட்டமாக சென்னையிலே அமையும். அதற்கு அனைவரும் இணைந்து அந்த போர ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு நாம் அணிதிரள வேண்டும். அது மட்டுமல்ல, எத்தனை காலமானாலும் சரி இந்த 3 சட்டங்களை நாம் சவக்குழிக்கு அனுப்புவோம், அதை சமாதி கட்டுவோம். ஒருவேளை அதற்கு மோடி மறுப்பார் என்று சொன்னால் மோடியினுடைய ஆட்சிக்கு சமாதி கட்ட வேண்டிய அப்படிப்பட்ட போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் அதற்கு நாம் தயங்க வேண்டாம் என இந்த நேரத்திலே கேட்டு உங்களை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.